வீட்டு தெய்வத்திற்கு ஒரு சிறந்த நெய்வேத்தியம். வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமையில வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை பத்தி இந்த ஆடியோல சொல்ல போறேன். அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பான சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்காம தடைபட்டுட்டே இருக்கா? காரிய தடையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி தவறாமல் அனைவரும் வரலட்சுமி பூஜை செய்யுங்கள். நமது சேனல்ல வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு தெளிவா நம்ம ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு. அதே போல ஆடி அமாவாசை வீட்டில் தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது, முன்னோர்களுக்கு என்ன முறையா செய்யணும், எப்படி படையல் போறது, அதை பற்றி விளக்கமும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக 18 ஆகிருஷ்ண மூலிகைகள், அன்னையினுடைய சர்வசக்தி மகா எந்திரம், மகாவசிய விபூதி, குங்குமம், மஞ்சள் கொண்டு ஒரு குடுவை கட்டப்பட்டு ஸ்ரீசக்கரம் வைத்து பந்தனம் செய்யப்பட்டு வரம் தரும் வரலட்சுமி குடுவையாக வழங்கப்படுகின்றது. 3 சக்தி வாய்ந்த மந்திரங்களுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக இந்த குடுவை வைத்து நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த குடுவையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியால் நிச்சயமாக நீங்க எந்த பிரார்த்தனைக்காக பூஜை பண்றீங்களோ, அது எவ்வளவு பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும், நிச்சயம் அடுத்த வரலட்சுமி விரதத்திற்குள் பூஜைக்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். இது சத்தியம். இந்த குடுவை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99429922 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம், வீட்டு தெய்வம் மூலமாக என்னன்னு சொல்லிடுறேன். உங்க வீட்டில் சுவாமி படங்கள் வச்சிருப்பீங்க, சுவாமி சிலைகள் வச்சிருப்பீங்க, கன்னிதை வழிபாடு பண்ணுவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, இது எல்லாமே உங்க வீட்டு தெய்வம் தான், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். இந்த வீட்டு தெய்வங்களுக்கு, சுவாமி படங்களுக்கு முன்பாகவோ அல்லது சிலைக்கு முன்பாகவோ ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல அல்லது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்ற இந்த சிறப்பு பிரசாதம் இங்க என்ன பண்ணணும்னா, சாதம் வடிங்க. சாதம் வடிச்சு, அது பச்சை அரிசி சாதமா இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசி சாதமா இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் வடித்து அந்த வடித்த சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து அதற்கு மேல துளசி இலைகளை போட்டு அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். இது ஒரு சிறப்பு வாய்ந்த நெய்வேத்தியம், அருமையான நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியம் வைத்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து தரலாம். ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் இதை செஞ்சு பாருங்க. ஒரு சில வாரங்கள் நீங்க செய்யும் பொழுதே உங்க குடும்பத்துல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கும், குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சாத்தியங்களும் ஏற்படும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி அமாவாசை 16/8/2023 அன்று ராமேஸ்வர திலஹோமம் மற்றும் முக்தி ஹோமத்துக்கு பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டது. யாருக்கெல்லாம் முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் இருக்கோ, யாரெல்லாம் இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பதிவு செய்து கொண்டு வரலாம். ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஜூலை மாத அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.